ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் ரெண்டு தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் எப்படி தைக்கலாம் அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் கேட்டிருந்தீங்களா, ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் போட்டுட்டோம்னா அது எப்படி தைக்கிறதுன்னு தெரில, அதில் வந்து அந்த கைடு வந்து அந்த ஒர்க்கில் பட்டு அடிபட்டுருது, அது டேமேஜ் ஆயிருது அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, அது எப்படி டேமேஜ் இல்லாமல் தைக்கிறதுங்கிறத பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒன் சைடு கைடு வாங்கிக்கோங்க, நான் காமிக்கிறேன் இப்போ வீடியோவில், நான் தைக்கும்போது அந்த கைடு காமிக்கிறேன். அது மாதிரி வாங்கிட்டு இந்த கைடை கழட்டிட்டு அது போட்டு தைச்சிங்கன்னா தான் அந்த ஒர்க்கில் வந்து அடிபடாமல் கரெக்டாக அந்த ஃபினிஷிங் நல்லா வரும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நான் இப்போ உங்களுக்கு தைக்கும் போது அந்த கைடு காமிக்கிறேன். அதுவும் இல்லாமல் இந்த வீடியோ ஒரு ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுவரைக்கும் 1824 கல்யாண பொண்ணுக்கு நான் ப்ளவுஸ் தைச்சி கொடுத்துருக்கேன். இது 1825. இது என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, எல்லா கல்யாண பொண்ணுங்களுக்கும் ஸ்பெஷல் தான், இந்த அண்ணனோட வாழ்த்துக்களோடு சேர்த்து. இது வந்து என்னோட மகளுக்காண்டி நான் தைக்கிறேன், என்னோட மகளுக்கு தான் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், அவளுக்கு தான் அந்த ப்ளவுஸ் நான் தைக்க போகிறேன். இந்த ப்ளவுஸில் வந்து உங்களுக்கு அதை காமிச்சேன்னா எந்த மாதிரி ஒர்க்கு நீங்கள் பார்த்துக்குறீங்க, அதில் எப்படி அடிபடாமல் தைக்கிறதுங்கிற பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க இல்லையா, அதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். அது மட்டும் கிடையாது, இந்த கல்யாணத்துக்கு உங்கள் எல்லாரையும் கூப்பிடணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அந்த கூப்பிடுற விதமாக, உங்களுக்கு திருமண அழைப்புதல் கொடுக்குற விதமாக தான் இந்த வீடியோ குறிப்பாக, அதுதான் அதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். உங்கள் எல்லாரையும் எப்படி கூப்பிடுறது எனக்கு தெரியல, அதனால் பத்திரிக்கை உங்கள் முன்னாடி வச்சு உங்கள் எல்லோரும் கூப்பிட்றதாக நீங்கள் நினச்சிக்கோங்க. ஏன்னா எல்லோரையும் நேரில் பார்த்து என்னால் கூப்பிட முடியாத சூழ்நிலை இருந்தாலும் கூட, நீங்கள் எல்லோரும் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் சரி என்னோடய மகளை வாழ்த்துனீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலையில் எல்லோரையுமே கூப்பிட முடியல, அதாவது நம்ம பக்கத்து ஊரில் இருக்கிறவங்களை கூட கூப்பிட முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் இந்த கல்யாணம் நடக்குது. இருந்தாலும் உங்களோட ஆசீர்வாதத்தோடு இந்த கல்யாணம் நடக்கும்போது இன்னும் ரொம்ப விசேஷமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், உறவுகள் வலுப்படும் போது, அதாவது இந்த அண்ணனும் தங்கையும், அண்ணன் தங்கையும் சொல்கிறது வந்து பெண்கள் எல்லாரையுமே சாரும், இதில் பெரியவங்களும் இருப்பீங்க, அதாவது என்னோடய அம்மா ஸ்தானத்துலேயும் இருப்பீங்க, என்னோடய தங்கச்சி ஸ்தானத்துலேயும் இருப்பீங்க, எனக்கு அக்கா ஸ்தானத்துலேயும் இருப்பீங்க, உங்கள் எல்லாருக்கும் சேர்த்து தான் சகோதரின்னு சொல்கிறேன். உங்கள் எல்லாரோட சார்பாகவும் என்னோடய பொண்ணை நீங்கள் வாழ்த்தும் போது அது எனக்கு இந்த கல்யாணம் வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா உங்களோட ஆசீர்வாதத்தோடு இருக்கும்போது என் பொண்ணு இன்னும் ரொம்ப நல்லா இருப்பா, அதனால் கண்டிப்பாக உங்களோட ஆசீர்வாதம் வேணும். அதுக்கு தான் நான் சொன்னேன், உறவுகள் வலுப்படும் போது, அதாவது நம் உறவுகள் வலுப்படும் போது தூரங்கள் எவ்வளோ தூரங்கள் இருந்தாலும் மனதை துளியளவும் காயப்படுத்தாது அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஏன்னா நீங்கள் எவ்வளோ தூரத்துலேருந்து ஆசீர்வாதம் பண்ணாலும் அது கண்டிப்பாக, யாருக்கு நம்ம ஆசீர்வாதம் பண்ணுறோமோ அவங்களுக்கு போய் சேரும். அதுக்கு நான் உதாரணம், உங்களோட ஆசீர்வாதத்தால் தான் நான் இந்தளவுக்கு வளர்ந்துருக்கேன், உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். அதே மாதிரி என்னோட பொண்ணை நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்கள், அவளோட வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் கல்யாணத்துக்கு வரணும்னு எனக்கு ஆசை. இருந்தாலும் நீங்கள் எல்லாருமே கல்யாணத்தை பார்க்கக்கூடிய விதமாக என்னோட மக கல்யாணத்தோட வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவேன் இன்னும் ரெண்டு நாளில். அதை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள், பார்த்துட்டு அவங்கள ஆசீர்வாதம் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு அந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து தச்சு காமிக்கிறேன். ரொம்ப சிம்பிளான மெத்தடில், இதே மாதிரி நீங்களும் தச்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக மேரேஜுக்குரிய வீடியோ போடுறேன், கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு வாழ்த்துங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா, வாங்க போகலாம். இப்போ நம்ம வந்து ஆரி ஒர்க் போட்டிருக்கோம் இல்லையா, இது வந்து எப்பயும் நம்ம நார்மலாக தைக்கிற மாதிரி வெட்டுற மாதிரியே வெட்டி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் வெட்டியிருக்கேன் பாருங்கள், இப்போ வந்து பேக் வெட்டியிருக்கோம் இல்லையா. நார்மலாக நம்ம ஃபஸ்ட்டு லைனிங்கில் வெட்டுவோம் இல்லையா, அது மாதிரி வெட்டி அந்த அளவுக்கு இதை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி வெட்டுவோம் இல்லையா, அது மாதிரி வெட்டி எடுத்துக்கலாம். பேக் வெட்டியிருக்கோம் இல்லையா, இந்த அளவுக்கு நம்ம ஆரி ஒர்க் போட்டிருக்கிறது கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஷோல்டரில் அகலமாக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் அகலப்படுத்திக்கோங்க. சென்டர் கனெக்ட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் வரைக்கும் எக்ஸ்ட்ரா சுற்றி இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நம்ம ஏதாவது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லையா, பேக் எடுத்திருக்கேன். ஸ்லீவ் வந்து ஃபுல்லாக ஒர்க் போட்டிருக்கோம். இதில் வந்து நம்ம ஸ்லீவ் எப்படி நம்ம மார்க் பண்ணுறதுங்கிறது நம்ம இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன். நம்மளோட ஸ்லீவ் வந்து எந்த அளவுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, ரெடி அளவு, அதை கனெக்ட் பண்ணி அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் உள்ளடக்கி தான் நம்ம இந்த இதை டிராயிங் பண்ணணும். அப்போ தான் நம்ம தைக்கிறதுக்கு எந்த இடத்துலையுமே அடிபடாது, கரெக்டாக இருக்கும். ஏன்னா அந்த ஆரி ஒர்க்கில் அடிபட்டுருச்சுன்னா உங்களுக்கு ஒன்று பிஞ்சாக கூட ஃபுல்லாக உதிர்ந்துடும். அதனால் அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் ரெண்டு பக்கம் எக்ஸ்ட்ரா விட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், நம்ம தைக்கிறதுக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். இது வந்து ஸ்லீவ் வந்து நம்ம எப்பயும் இருக்கிற மாதிரி ஒரு நார்மலாக தான் நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதாவது ஸ்லீவ் லென்த்து மட்டும் பார்த்துட்டு சைஸ் பண்ணாமல் எடுத்திருக்கேன். நம்ம இதை தச்சு திருப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம சைஸ் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு, அதே மாதிரியே ஃப்ரண்ட் அப்படி தான்.
ஃப்ரண்ட் இந்த வெட்டியிருக்கோம் இல்லையா, லைனிங்கில் ஃபஸ்ட்டு வெட்டிட்டு அதுக்கப்புறமாட்டி இந்த நெக்கை கனெக்ட் பண்ணி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் தைச்சதுக்கப்புறமாட்டி நீங்கள் திருப்பும் போது இந்த நெக்கு வந்து கரெக்டாக அழகாக இருக்கும். இன்னொன்று வந்து நம்ம இந்த நெக்கில் தைக்கும் போது சாதாரண கைடு போட்டோம்னா தைக்க முடியாது இல்லையா, அதனால் இந்த சிங்கிள் கைடு இருக்கும் இல்லையா, அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி சிங்கிள் கைடு, அதாவது ஒரு பக்கம் மட்டும் இருக்கும் இல்லையா, ஒரு சைடு இருக்காது, ஒரு சைடு தான் இருக்கும். அதை போட்டோம்னா தான் இது வந்து சென்டரில் இப்படி உட்காந்து ஒரு பக்கம் கீழே உட்காந்துருக்கும், ஒரு சைடு நம்ம அந்த அடிபடாமல் தைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குது. பார்த்துக்கோங்க, சிங்கிள் கைடு வாங்கிக்கோங்க. இப்போ இந்த டபுள் கைடை கலட்டிட்டு சிங்கிள் கைடு நான் மாட்டிக்கிறேன். தெரியல, இது நம்ம நார்மலாக எப்பயும் போடுறது, இது சிங்கிள் கைடு. இதில் இதை நான் மாட்டிடுறேன். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு பேக் தைச்சிடலாம். தெரியல, இதில் வந்து நம்ம உள்ள லைனிங்லாம் கொடுக்க வேண்டாம், ஏன்னா இதுவே நம்ம தாராளமாக உள்ள நல்லா திக்னஸ் அந்த ஒர்க்கே நல்லா கனமாக இருக்கு இல்லையா, அப்போது எதுவும் வேண்டியதில்லை. இதில் சென்டர் அர்க்காத் பண்ணிக்கோங்க, இந்த ஆரி ஒர்க் இருக்கு இல்லையா அது ரெண்டும் கனெக்ட் பண்ணி சென்டர் அர்க்காத் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம அந்த பேக் இருக்கு இல்லையா, பேக்லேயும் சென்டரில் அர்க்காத் பண்ணிக்கோங்க, சென்டர் அர்க்காத் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அந்த அர்க்காத்துக்கு நேராக வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம ஆரி ஒர்க் போட்டிருக்கோம் இல்லையா, அதுலேருந்து ஒரு அரை இன்ச் வரைக்கும் நீங்கள் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம மற்ற ப்ளவுஸ் தைக்கிறதுக்கும் இதுக்கு வித்தியாசம் இருக்குது, அந்த நெருக்கத்தில் தைக்காத அளவுக்கு பார்த்துக்கிற மாதிரி கொஞ்சம் அரைஞ்சு எக்ஸ்ட்ரா இருக்குமா அந்த லைனிங் எடுத்துக்கோங்க. அரைஞ்சு கனெக்ட் பண்ணி வச்சுட்டு இது உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா இதுக்கு ஒரு சின்ன ஐடியா என்னென்னா, சும்மா சென்டரில் ஒரு தையல் மட்டும் போட்டுக்கோங்க, அதாவது சென்டர் விலகாமல் இருக்கிறதுக்கு. சும்மா சென்டரில் வந்து ரஃபாக தான் நான் போட்டிருக்கேன், ஏன்னா இந்த ரெண்டு பக்கம் வந்து ஒரே ஈவனாக இருக்கும் இல்லையா, அதுக்காக. இது வந்து இப்போ நம்ம பின் சைடே இந்த மாதிரி தைச்சிக்கலாம், இந்த பக்கம் தைக்கிறத விட இந்த பக்கமே தைச்சிக்கலாம்னு நமக்கு கொஞ்சம் கிளீனாக புரியும். இந்த கைடு இருக்கிற பக்கம் இந்த சைடில் வச்சுக்கோங்க, அந்த கைடு இல்லாத பக்கம் வந்து இந்த நம்ம ஒர்க் பண்ண இடத்த வச்சுக்கோங்க. எப்படி என்ன ஒர்க் போட்டாலுமே த்ரெட் ஒர்க் வந்து பக்கத்தில் ஃபஸ்ட்டு அந்த எட்ஜில் பண்ணியிருப்பாங்க, அது நமக்கு வந்து அடிபடாது, அதை கனெக்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. தையல் போட்டோம் இல்லையா, இப்போ நம்ம எப்பயும் போல் வெட்டுவோம் இல்லையா, ஒரு கால் இன்ச்சு விட்டு வெட்டிட்டு அப்படியே திருப்பிக்கலாம். இந்த நெக்கோட அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் 6 இன்ச்சு வச்சுருக்கேன், அதாவது 2 மடித்தோம்னா நீங்கள்லாம் 2.5 இன்ச்சு தான் வைப்பீங்க, ஆனால் இவங்களோட பாடி சுற்றளவே வந்து 30 இன்ச்சு தான், 30 x 31 இன்ச்சு தான் பாடி சுற்றளவே, ஆனால் இவங்களுக்கே நான் வந்து 3 இன்ச்சு, அதாவது 3 3 6 இன்ச்சு நான் வச்சுருக்கேன். ஆனால் நீங்கள் பயப்படுறீங்க வைக்கிறது கழுத்து அகன்றும் அப்படின்ட்டு, அது நம்ம ஃபிட்டிங் கரெக்டாக தைச்சோன்னா கண்டிப்பாக கழுத்து அகலாது. இப்போ இதை எடுத்து விட்டுட்டு இதில் ஒரு எஜ்ஜு தையல் போடணும். அந்த ஓரத்தில் எஜ்ஜு தையல் போட்டுக்கோங்க. இந்த எஜ்ஜி தையல் கூட இந்த சிங்கிள் கேட்லேயே போட்டுடலாம், அழகாக விழுந்துடும். தையல் போட்டக்கப்புறம் இப்படி திருப்பினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அழகாக அந்த இது வந்துடும், பார்த்தீங்களா நல்லா நீட்டாக வந்துருச்சு. இப்போ நம்ம இதில் வந்து எந்த இடத்துல தையல் போட வேண்டியதில்லை, சப்போஸ் இதில் நீங்கள் எம்மிங் பண்ணால் ஒரு 1 இன்ச்சு தள்ளி, ஏன்னா தையல் போட முடியாது, அதனால் லைட்டாக ஒரு எம்மிங் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த லைனிங் வந்து வெளியில் தெரியாமல் இருக்கும். இதுவே வந்து கண்டிப்பாக நமக்கு தெரியாது, இது அழகாக உட்காந்துக்கிறோம்.
சுத்தி தையல் போட்டாச்சு. இது வந்து நம்ம அந்த லைனிங் கனெக்ட் பண்ணி மீதி வந்து தட்டி விட்டுடலாம். இதில் ஒரு சப்ளை பீஸ் கொடுத்து அடிச்சிட்டோம்னா சூப்பராக வந்துடும். அதே மாதிரி இந்த ஸ்லீவ் இருக்கு இல்லையா, ஸ்லீவ் வந்து நம்ம ஃபஸ்ட்டே சைஸ் பண்ணக்கூடாது. சைஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு அது ஒரு இடைஞ்சலாகி போயிடும். அதனால சும்மா ரஃப்பாக அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸ்லீவோட லென்த்து மட்டும் கனெக்ட் பண்ணி ஸ்கொயரை வெட்டி எடுத்துட்டு நம்ம கை தச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இது பண்ணிக்கலாம். வேறு இருக்குல்லையா, இது இதுவும் அது மாதிரி சென்டர் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த பேக் தச்சோம் இல்லையா, அது மாதிரி இதுலேயும் சென்டர் பண்ணிக்கிட்டு ஸ்லீவ்லேயும் சென்டர் பண்ணிக்கோங்க. சென்டர் கனெக்ட் பண்ணி உள் பக்கம் திருப்பிட்டு அதில் தையல் போட்டுடலாம். அது மாதிரி இதுலேயும் போட்டுடலாம். அதே மாதிரி இன்னொரு பக்கமும் நம்ம கட்டிங் வந்து எப்பயும் நார்மலாக போடுற மாதிரி தான் இருக்கும். இந்த ஆரி ஒர்க் தைக்கிற மட்டும் இந்த கைடு மட்டும் மாற்றிக்கோங்க, வேற ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு வேலை இதில் இருக்காது. நீடில் தையல் படாமல் பார்த்துக்கோங்க. எடுத்து விட்டுட்டு இதில் ஒரு எஜ்ஜி தையல் போட்டுக்கோங்க. இதையும் நல்லா திருப்பிட்டு அழகாக நல்லா நீட்டாயிரும். உங்களுக்கு அடியில் உள்ள லைனிங்கும் வெளியில் தெரியாது. இப்போ இதில் வந்து ரஃப்பாக சுற்றி பக்கத்தில் ஒரு தையல் போட்டுக்கோங்க. அந்த தையல் வந்து வெளியில் கூட தெரியாது. ரஃப்பாக ஒரு தையல் போட்டுக்கோங்க. அது வந்து நமக்கு லைனிங்லாம் வெளியில் தெரியாத அளவுக்கு கொஞ்சம் ஃபிட்டாக பிடிச்சிக்கணும். ஏன்னா வெயிட் ஓவராக இருக்கிறனால ஒரு பக்கம் அந்த லைனிங் இழுத்துக்கிட்டு வந்தாலும் வரும். இது மாதிரி எடுத்துக்கோங்க. சென்டரில் வந்து நான் மகாலட்சுமி டாலர் வச்சுருக்கேன், அதனால் நமக்கு அந்த இடத்துல மடியலை. இது நீங்கள் இது சென்டர் மட்டும் கனெக்ட் பண்ணிவிட்டு சைஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு ஸ்லீவும் நான் தச்சிடுறேன். Yeah.
ரெண்டே ஒன்று போல் வச்சு வெட்ட முடியாது. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லீவ் சைஸ் பண்ணிக்கிட்டு சென்டர் அர்க்கட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி ஒன்று மேலே ஒன்று வச்சு சைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரெண்டு ஒன்று போல் போட முடியாது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஹர்காத் பண்ணியாச்சு. நம்ம லைட்டாக ஒரு சைடு குறைஞ்சி எடுத்துட்டு ஸ்லீவ் அப்படியே ரெடி பண்ணிடலாம். எப்பயுமே ஆரி ஒர்க் பிளவுஸ் வந்து நம்ம அதிகமாக பணம் செலவழித்து தைக்கிறது, அதனால் நம்ம உள்ளே வந்து எப்பயும் விடுறத விட கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்லீவ் வந்து ஃபுல் ஒர்க் இருக்கும்போது நமக்கு இவ்வளோ கேப் இருக்கணும், அதாவது ரெடி அளவு தைச்சதுக்கப்புறம் ரெண்டு பக்கம் அரை அரை இன்ச்சு போக ஒரு இன்ச்சு கேப் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா தான் நமக்கு அந்த இடத்துல டேமேஜ் ஆகாமல் இருக்கும் இருக்கு இல்லையா. இல்லை நம்ம ஒரு சைடில் குடஞ்சி எடுக்கும்போது அந்த இடமும் கொஞ்சம் ஃபினிஷிங் ஆயிரும். இது உள்ள ஒரு இன்ச்சு இல்லை, கூட ஒரு இன்ச்சு இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, நமக்கு அந்த சேலையிலேருந்து அவங்களுக்கு பிடிக்காமல் இருக்கும். ஸ்லீவ் பார்க்கறதுக்கு இந்த ஃபுல்லாக ஒர்க் இருக்கு, நல்லாயிருக்கா. ஸ்லீவ் ரெண்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் தைக்க போறோம். ஃப்ரண்ட்ல அது மாதிரி ஒர்க் இருக்கு இல்லையா, ஒரு கால் இன்ச் சாரி அரை இன்ச் வரைக்கும் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நெக் முடியிற இதுலேயும் ஒரு அரை இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம ஃபர்ஸ்டே அந்த மாதிரி வரைஞ்சி கொடுத்துருப்போம், அப்படிங்கும்போது நமக்கு கரெக்டாக தான் இருக்கும். அப்படியே உள்பக்க திருப்பியே நம்ம தையல் போட்டுக்கலாம். சென்டர் கரெக்டாக வச்சுக்கோங்க. நம்ம தைக்கும் போது விலகிறோம், அதனால் பார்த்து கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ அதே மாதிரி கால் இன்ச்சு விட்டு வெட்டிட்டு நம்ம அர்க்காத் பண்ணுவோம் இல்லையா, அதை பண்ணிக்கோங்க. அதே போல் ஆப்போசிட் பக்கமும் கரெக்டாக வச்சுக்கோங்க. இதில் வந்து உள்ள ஒரு லைனிங் கிளாத் கொடுத்துக்கோங்க. ஏன்னா ஒரு சைடு வந்து கனமாக இருக்கும், ஒரு சைடு லேஸாக இருக்கும் இல்லையா, இதில் வந்து லைனிங் கிளாத் கொடுத்துக்கோங்க. இல்லை அதே மாதிரி அந்த எஜ்ஜு தையில் போட்டு திருப்பிடலாம். அழகாக வந்துருச்சா. இப்போ வந்து சுற்றி நம்ம தையல் போடுறத போட்டுக்கலாம்.
லைனிங் நல்லா லூஸ் வராமல் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த ஆரி ஒர்க்கில் தைக்க வேண்டிய வேலை பூரா முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கைடை மாற்றிக்கலாம். இதுக்கு மட்டும்தான் அந்த கைடு தேவைப்படும், ஏன்னா அதில் அடிபடாமல் இருக்கிறதுக்கு. இப்போ நம்ம வந்து நார்மலான கைடு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம நார்மலாக தைக்க போகிறோம். இப்போ கொஞ்சம் ஸ்பீடாக வேலை முடிஞ்சிடும். ஒரு எஜ்ஜி தையல் மட்டும் போட்டுக்கோங்க இந்த சைடு. இல்லை நீங்கள் பைப்பிங் வைக்கினா கூட வச்சுக்கலாம், ஏன்னா இது கல்யாண சேலைன்னு சொல்லும்போது சில நேரம் மாற்றி கட்டுவீங்க இல்லையா மாடலுக்கு அப்படின்னு சொல்லும்போது, இந்த சைடு எதுவும் பைப்பிங் வச்சுன்னா கூட சப்போஸ் மாற்றி கட்டணும்னா கட்டிக்கலாம். இல்லை ரெண்டு சைடு ஒர்க் பண்ணணும்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ரெண்டு சைடு பெரும்பாலும் யாரும் விரும்ப மாட்டாங்க. அந்த சைடு மறையிற பக்கம் தானே வேஸ்ட்டு, பின்னெல்லாம் குத்தும் போது நிறைய அடிபட்டுரும். ரெண்டு ஒன்றுவோல வச்சு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப் அண்ட் டவுன் வந்துச்சுன்னா இன்னும் கூட எல்லாம் சைஸ் பண்ணி கரெக்டாக வச்சுக்கோங்க. தனித்தனியாக வெட்டும்போது நமக்கு ஏதாவது லைட்டாக அப் அண்ட் டவுன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். இப்போ வந்து கிராஸ் வச்சிடுறேன். இது வந்து ஸ்ட்ரெயிட் கட்டிங் தான் நான் போட்டிருக்கேன். இந்த 30 இன்ச் பாடி சுற்றுலுக்குலாம் ஸ்ட்ரெயிட் கட்டிங்கே போதும், நல்லா அழகாக நீட்டாக இருக்கும். இவங்களுக்கெல்லாம் இந்த பாடி சுற்ற அளவுக்கு கரெக்டாக இதுவே நல்லா சூப்பராக நீட்டாக இருக்கும். இது ரெண்டாவது என்னென்னா நல்லா ஷோல்டர் இறங்காமல் நல்லா கிச்சனை உட்காந்துரும். இந்த ஸ்ட்ரெயிட் கட்டிங்கிறது கழுத்தெல்லாம் அழகாக காமிக்கும். இப்போ வந்து கிராஸ் பெல்ட்டு தைக்கிறோம். உள்ள ஒரு கிளாத் எடுத்துங்க. இதை முடிச்சுட்டு அப்புறம் சைஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 3 இன்ச் எடுத்தோம்னா போதும். இது நார்மல் தானே, 13.5 இன்ச் தான் ப்ளவுஸு, அதனால 3 இன்ச் இருந்துச்சுன்னா போதும். 3 இன்ச் கணக்கு பண்ணி மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. ஹூக் மாட்டுற பக்கம் ஒரு 1/2 இன்ச் கூட இருக்கணும்.
ஒரு 2 இன்ச்க்கு இந்த ஊக்கு பட்டிக்கு எடுத்துக்கோங்க 2 இன்ச்க்கு எடுத்து ரெட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும் பக்கத்தில் இடத்துல ஒன்று போட்டுருங்க எல்லாத்துலேயுமே இந்த ஓரத்தில் இடத்துல கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க நீங்கள் தைக்கிற ப்ளவுஸு நல்லா ஃபினிஷிங் கிடைக்கும் நல்லா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் சப்போஸ் ஒரு இடத்துல சின்ன சின்ன மிஸ்டேக் விட்டால் கூட அந்த ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு அதை காமிக்காமல் இருக்கும் நல்லாயிருக்கும் கொக்கி மாட்டுற பக்கம் வந்து ஒரு 1 இன்ச் இருந்தால் போதும் மொத்த துணி 1 இன்ச் இருந்தால் போதும் ஏன்னா இது சிங்கிளாக தான் வைக்கிறோம் அதனால் கரெக்டாக 2-1 ஹோல் இருக்கு மாதிரி பார்த்துக்கோங்க ஓகே இப்போ முடிஞ்சிருச்சு இப்போ பேக் வந்து கீழே ஒரு சப்ளை பீஸ் கொடுத்து இதை அடித்து திருப்பிடுவோம் அதுலேயே மடித்து தைச்சா நல்லா இருக்காது ஒரு சப்ளை பீஸ் கொடுத்தீங்கன்னா நம்ம டாட் பிடிக்காததுக்கும் நல்லா நீட்டாக இருக்கும் ஓரத்தில் எஜ்ஜு தேயிலை போட்டுங்க ஒரு 1.5 இன்ச் கனெக்ட் பண்ணி பட்டியை மடித்து சும்மா ரஃப்பாக தையல் போட்டுட்டு உள்ளே அப்படியே எமிங் பண்ணிக்கலாம் ஏன்னா இதில் தையல் போட்டோம்னா அந்த ஒர்க்கில் வந்து அடிபட்டுரும் அதனால் உள்ளே எமிங் பண்ணிக்கிட்டிங்கன்னா தையல் தெரியாமல் நல்லா நீட்டாக இருக்கும் உங்களுக்கு ரஃப்பாக வேணுனா ஒரு பெரிய தையல் வச்சு சும்மா லைட்டாக போட்டுக்கோங்க ஒர்க்கில் பட்டுட்டாலும் நீடில் மொக்கையாயிரும் செட்டும் அடியாகி போயிடும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் எம்மிங் பண்ணிக்கோங்க முடிஞ்சா இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணி அப்படியே கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே இடுப்பு கரெக்டாக வச்சுக்கோங்க மேலே கொஞ்சம் முன்ன பின்ன இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ரொம்ப இல்லை ஒரு 1.5 இன்ச் வரைக்கும் இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் மற்றபடி கீழே எதுவும் அட்ஜஸ்ட் பண்ணாதீங்க கரெக்டாக வராது ஃபிட்டிங் வேறு மாறிடும் அளவு மாறிடும் இப்போ சைடு ஜாயின் பண்ணிடலாம் கரெக்டாக இடுப்பு கரெக்டாக வச்சுக்கோங்க ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டோம் இல்லையா கரெக்டாக இடுப்பு கனெக்ட் பண்ணி மார்க் பண்ணிக்கிட்டு வச்சுருங்க உள்ளே ஒர்க் எதுவும் பண்ணியிருந்தாங்கன்னா பார்த்துக்கோங்க பார்த்துட்டு தைங்க ஏதாவது சின்ன சின்ன பீட்ஸ் ஏதாவது தச்சிருந்தாங்கன்னா அந்த இருக்கு இல்லையா இந்த மாதிரி சின்ன சின்ன பீட்ஸ் இருந்துச்சுன்னா அதில் தையல்படாமல் பார்த்துக்கோங்க
ரெண்டு ஆம்கோலும் ஒரே அளவு இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. அப்போ நான் இல்லாமல் ஆம்கோல் லைட்டாக முன்னப்படியே இருந்துச்சுன்னா சைஸ் பண்ணிக்கோங்க. சும்மா லைட்டாக ஒரு கால் இன்ச்சுக்குள்ளே அந்த மாதிரி அப் அண்ட் டவுன் வந்துச்சுன்னா அதை நம்ம சைஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் போட்டு ரொம்ப மெனக்கட்டு எதுவும் பண்ணிகிட்ருக்க வேண்டாம். அதை சைஸ் பண்ணிட்டுனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த கால் இன்ச்சு வந்து நம்மளுக்கு எந்த ஒரு மாற்றமும் வராது. ஏன்னா அளவு வந்து நம்ம கரெக்டாக வச்சுட்டோன்னா பிரச்சனை இல்லை. இது வந்து பாடி சுட்டில் 30 இன்ச்சு, அதாவது பேக் 16 வச்சுருக்கேன், ஃப்ரண்ட் வந்து 7x7x14 இன்ச்சு நான் வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஆம்கோல் குடஞ்சி எடுக்கலை இல்லையா, இதில் அது மாதிரி எடுத்துடலாம். ஒரு 3/4 இன்ச் கணக்கு பண்ணி ரெண்டு பக்கமும் எடுத்துடலாம். இந்த ஆம்கோல் ஸ்லீவும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் முன்னக்கூடிய கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அது நம்ம ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்கோம், நம்ம டிராயிங் பண்ணதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க போட்டு கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வராத அளவுக்கு பார்த்துக்கோங்க. வந்துச்சுன்னா முன்னக்கூட்டியே அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க. தைச்சதுக்கப்புறம் கொஞ்சம் சிரமமாயிரும், எதுவும் ஆல்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. சென்ட்ரு கனெக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அந்த மகாலட்சுமி டாலர்லாம் சென்ட்ரு வச்சுருக்கோம் இல்லையா, அப்போ தான் அது கரெக்டாக வரும். கரெக்டாக நம்ம இந்த அளவுக்கு கேப் இருந்தால் தான் நம்ம தைச்சதுக்கப்புறம் வந்து நமக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, அந்த ஒர்க்லையும் எதுவும் அடிபடாமல் இருக்கும். அதே மாதிரி இந்த சைடு ஜாயின் பண்ணலாம். ஒர்க்கில் தையல் படாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. நல்லா ஃபுல் ஒர்க்குங்கிறதுனால ஓவர் வெயிட்டு.
இப்போ நான் தச்ச இந்த ஆரி ஒர்க் பிளவுஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். இந்த கைடு மட்டும் மாற்றிக்கிட்டிங்கன்னா போதும், இதில் வேறு எந்த டிஃப்ரெண்ட்டுமே கிடையாது. அந்த ஒர்க் பண்ணியிருக்கோம் இல்லையா அதில் அடிப்படக்கூடாது, அவ்வளோதான். வேறு மற்றபடி வந்து நம்ம நார்மலாக கட் பண்ணுற மாதிரி உங்கள் மெஷர்மெண்ட் வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அது மாதிரி தச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்துட்டு தச்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் நீங்கள் தச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்து என்னோடய ஃபேஸ்புக்கில் போடுங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அடுத்த வீடியோவில் கல்யாண வீடியோவோடு பார்க்கலாம், என்னோடய மகளோட கல்யாணத்தை போஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் எல்லோரும் பார்த்து வாழ்த்தணும். நன்றி.